தமிழ் திரை உலகில் நடிகர் சரத்குமாரின் வெற்றிக்கு வித்திட்ட சேரன் பாண்டியன் நாட்டாமை படங்களில் அசத்தலான கதை வசனம் எழுதியதோடு நடிப்பாலும் ரசிகர்களை கவர்ந்தவர் வசனகர்த்தா ஈரோடு சவுந்தர். ஈரோடு மாவட்டம் நாதகவுண்டன் பாளையத்தைச் சேர்ந்தவர் சவுந்தர். இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரின் இயக்கத்தில் வெளிவந்த நாட்டாமை படத்தின் ஆரம்ப காட்சி தொட்டு இறுதி காட்சி வரை கொங்கு தமிழில் இவர் எழுதிய வசனங்கள் ஒவ்வொன்றும் காலம் கடந்தும் பேசப்படக்கூடியவை. பத்து மாச குழந்தையில பல்லு வராம நீ பேச பேச்ச என்ற பையன் பல நாட்டு பாஷை பேசணும் பெருமைப்பட்டவங்க அப்பண்டா. முதல் சீதனம், சிம்மராசி ஆகிய படங்களையும் இயக்கிய ஈரோடு சவுந்தர் சமுத்திரம் படத்திற்கு கதை வசனம் எழுதியதோடு தசாவதாரம், லிங்கா உள்ளிட்ட படங்களில் சிறு வேடங்களில் நடித்தார். நினைச்சங்க கோயில் தொலை போட்டவன காட்டுமான் குத்தி சாகடிச்ச போதே நினைச்சங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும். அண்மையில் ஐயா உள்ளேனையா என்ற பெயரில் தனது பேரனை வைத்து படம் இயக்கி வந்த ஈரோடு சவுந்தர் சிறுநீரக பாதிப்புக்குள்ளாகி உடல் நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இந்த நிலையில் சிகிச்சை பலன் இன்றி ஈரோடு சவுந்தர் பரிதாபமாக உயிரிழந்தார். அவருக்கு வயது 63. அவரது இறுதிச் சடங்கு நாதகவுண்டன் பாளையத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. கொங்கு தமிழ் வசனங்களால் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவர் என்றும் அவரது மறைவிற்கு திரை உலகினர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.